ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டூர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் மார்னிங் வந்து நிறைய விஷயம் வந்துருக்கு, ஷிப்மெண்ட்ல நியூ ஷிப்மெண்ட் வந்துச்சு, நிறைய விஷயம் வந்துருக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கிறதுனால சரி ஒரு ஃபார்ம் டூர் மாதிரி ஒரு வீடியோ போட்டுடலான் இருக்கிறோம். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. கோல்டன் பல்லாரம்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் பல் அரோனா வந்து ஏசியன் அரோனால பேசிக் அரோனா. கண்டிப்பாக ஏசியன் அரோனா வளர்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க பேசிக்காக ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு என்னோட சஜஷன் கோல்டன் பல் அரோனா தான். ஏசியன் அரோனா எல்லாமே நம்ம ஒரு ஷார்ட்டாக தான் வளரும். ஆல்பின் அரோனா, சில்வர் அரோனா மாதிரி ரொம்ப லென்த்தாலாம் வளராது. ஏசியன் அரோனாவில் கொஞ்சம் பேசிக்காக கோல்டன் பல்லுங்கிறது லோ பட்ஜெட்டில் இருக்கும். நம்மளோட ஸ்டாக் லிஸ்ட் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் போடும். ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் தான் போடுவோம். அதனால் குரூப்பில் எதாவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நம்ம ரெட்டைல் ஜீன்ட் குரமையும் எடுத்துருந்தோம். இம்போர்ட் குவாலிட்டியிலேருந்து சைஸ் வந்து 2.5 தான். இதில் வந்து ஆல்பின் அரோனா, ஃப்ளோரிடாக்கா ரெண்டுமே இருக்குது. நம்ம கம்யூனிட்டி டேங்கெலாம் சேர்த்து இந்த ரெண்டுமே வளர்க்கலாம். ஃப்ளோரிடாக்கா ரொம்ப பெருசாலாம் வளராது, அதனால அரோனா எந்த டிஸ்டர்புமே அது பண்ணாது. அரோனா வந்து இந்த டைம் வந்து செம குவாலிட்டி, ரெட் ஷேடு. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோடய குவாலிட்டியை. 10 pieces தான் நம்ம எடுத்துருக்கோம் மொத்தமே. சைஸ் வந்து ஒரு 5 inches இருக்கும். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம ஆக்டிவாக இருக்குது. பருண் ஷார்க் இருக்குது. பருண் ஷார்க் வந்து 6 inches சைஸில் இருக்குது, 2 pieces தான் இருக்குது. பருண் ஷார்க்கை பொறுத்தவரை 6 feet வரை வளரும். அதனால பாண்டுக்கு தான் பெஸ்ட்டு. கிளாஸ் டேங்கு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வேறு எல்லா விஷயமே நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணும். பாண்ட் செட்டப் பண்ணலான்னு ஐடியா இருக்கீங்க மட்டும் வாங்குங்க. இது வந்து பயாரா ஃபிஷ், இது வந்து வேம்பர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதோட பல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு, அதனால தான் இதை வேம்பர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. பயாரா ஃபிஷ்ஷை பொறுத்தவரை ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். சைஸ் வந்து 1.5 3 feet வரை வளரும். அது பாண்ட் சைஸை பொறுத்து வளரும். நம்மக்கிட்ட ஜியோ ஃபோக்கஸ் எடுக்க டோபோ ஜோஸும் பொலினி சிச்சில்ட்டும் இருக்குதுல்ல. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம ஆக்டிவாக இருக்குது. நம்மக்கிட்ட ஏசியாட்டிக் க்ளோச் 4 inch சைஸும் 2 inch ப்ளஸ் சைஸும் இருக்குது. ஃபிஷ் எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்குது. ஏசியாட்டிக் க்ளோச்சுமே ரொம்ப பெரிய சைஸில் வளரும். இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 4 feet வர வளரும். இது வந்து வேறு எந்த விஷயமே டிஸ்டர்ப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மக்கிட்ட 3 inch சைஸில் ஏசியன் ரிட்டைல் கேட்ஃபிஷஸ் இருக்குது. இது சின்ன சைஸில் ரொம்ப லுக் வைஸில் அழகாக இருக்காது. இது க்ரீன் அரவணா. ஏசியன் அரவணாவில் கோல்டன் பல்க்கு அடுத்தது இந்த அரவணா தான், க்ரீன் அரவணா தான். இது சைஸ் வந்து ஒரு 5 inches இருக்கும். ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்துருந்தோம். இது ஆல்பின் அரோனாவில் ஒரு 7 inch சைஸ். இதுலேயுமே ஒரு பீஸ் தான் எடுத்தோம். இது எல்லோ ஷேடு. நம்ம அரோனாஸ்லேயே பேசிக்கான அரோனா இந்த சில்வர் அரோனா தான். இதில் 4 inch சைஸ் தான் இந்த டைம் நமக்கு கிடச்சிச்சு. ஃபிஷ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. அது சின்ன சைஸ்னால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஒரு 5 to 6 inches மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த டேங்கில் என்னெல்லாம் விஷஸ் இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண பிளாட்டினா டிடெயிலு, ஸ்ட்ரிங் ரே, டைகர் சொல்னோஸு, கூஞ்சி கட்ஃபிஷு, லங் ஃபிஷ்ஷு, பீகப்பாஸ், கோல்டன் கல்பெரி, ஆல்பினோ அரோனா, க்ரீன் அரோனா எல்லாமே ஒரே டேங்கில் தான் சேர்ந்து கிடக்கு. எந்த ஃபிஷ்ஷுமே சண்டை போடலை, நீட்டாக டேங்கில் செட் ஆகியிருக்கு. இந்த டேங்கில் இவ்வளோ நிறைய ஃபிஷ்ஷஸ் கிடக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அரோனாஸ் கூட டேங்க் மேட்டாக, பெஸ்ட்டு டேங்க் மேட்டாக ஸ்ட்ரிங்ரே தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க. லுக்கைஸில் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்ப்போமா. நம்மக்கிட்ட ஆக்சிலாட் இருக்குது. ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. ஆக்சிலேட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாவே பிடிக்கும். இது தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்லாக இருக்கணும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஒரே ஒரு சின்ன டேங்க், ஒரு 2 feet டேங்கில் நம்ம ஒரே ஒரு ஃபிஷ் போடணுன்னா கண்டிப்பாக ஆக்சிலேட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட க்ளௌனைஃப் வந்துருக்கு. க்ளௌனைஃப் எல்லாமே ஃபிஷ்ஷாக ஆக்டிவாக இருக்குது. அப்புறம் க்ரீன் சினங்கள் இருக்குது சின்ன சைஸு. அப்புறம் ஆல்பினோ சிரங்களும் இருக்குது சின்ன சைஸு. இதில் மீதி எல்லா டேங்க்ஸும் இப்போ எம்டியாக தான் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் ஃபிஷ்ஷஸ் நிறையவே வர வேண்டியிருக்கு. வரும்போது இதில் அப்டேட் பண்ணுவோம் நம்ம. நம்மக்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது. நம்ம ஷிப்பிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறதுனால பெரிய சிலிண்டர் வாங்கி வச்சுருக்கோம். ஆல்பினோ கோல்டன் கார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபிஷ்ஷு செம சைஸ், 18 inch சைஸில் இருக்கும். ஃபிஷ் வந்து செம செம குவாலிட்டியாக இருக்குது. வளரும்போது அந்த எல்லோ ஷேட் வந்து ரொம்பவே டாமினன்ஸ் ஆகும். பியூர் ரெட் டை. ஃபிஷ்ஷோட குவாலிட்டியை உங்களை வீடியோலேயே பார்க்கலாம். செம குவாலிட்டியாக இருக்குது.
ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நார்மல் அழிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெருசாக தான் வளரும், சின்னதாக வளரும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பெருசாக தான் வளரும். பாண்ட் செட்டப் பண்ணுறதா ஃபியூச்சரில் இருந்தீங்கன்னா மட்டும் இதை வாங்குங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ் தான், நார்மல் மாதிரி ரேட்டு கம்மியெல்லாம் வராது. சூப்பர் ஐபா கோல்டன் அரோ ஒன்றா இருக்குது. இதோடய சைஸ் வந்து ஒரு 5 inch தான். சிப் அண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும் இந்த அரோனா. ஃபிஷஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. இது டைகர் சோனோஸ் ஹைப்ரிட் இருக்குது, 3 inch சைஸ் தான். இதுலேயும் ஒரு 5 pieces தான் இருக்குது இப்போதைக்கு. ஹைப்ரிட் கேட்ஃபிஷ்ங்கிறது டைகர் சோனோஸும் ரெட்டைலும் கிராஸ் ப்ரீட் ஆகும். இதுவுமே பெரிய சைஸில் தான் வளரும், சின்னதாக வளராது. நம்மக்கிட்ட பெரிய சைஸ் ஆஸ்கர் இருக்குது, இது எல்லாமே 8 to 9 inch சைஸில் இருக்கும். ஒரு 5 pieces மட்டும் தான் இருக்குது, ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான். வீடியோஸில் உங்களுக்கு சைஸ் தெரியாது, சைஸ் வந்து 8 inch ப்ளஸில் இருக்குது. இது மொத்தமாக ஒரு ஃபுல் ஆட்டாக தான் இருக்குது 5 pieces. அலிகேட்டர் கார் இருக்குது, 6 inch சைஸில் இருக்க, இது ஒரு 10 pieces கிட்டே இருக்குது மொத்தமாக. இந்த சைஸில் நம்ம சிக்கன் ஹாட் ஃபீட் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் சிக்கன் ஹாட் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்பீடாகவே க்ரோத் இருக்குது. அப்புறம் இதுலேயுமே அலிகேட்டர் கார்ஸ் தான் இருக்குது, இது எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்காங்க. வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஷிப்பிங்க்கு. இதில் வந்து ஃப்ரெண்டோஸா, பிகேபஸா, அசுல் சிங்கு, கோல்டன் கில்பிரி எல்லாமே இருக்குது. ஃபைர் ஹீலும் இருக்குது, சில்வர் அரோனாவும் இருக்குது. ஃபைர் ஹீல் குவாலிட்டி பார்த்தீங்களா, இதோடய சைஸ் வந்து 1.25 feet கிட்டே இருக்கும், செம்ம குவாலிட்டி. இது சின்ன சைஸு, ஒரு 8 inches இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கம்யூனிட்டி டேங்கில் மான்ஸ்டர் ஃபிஷஸ் எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட குரூப் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம அதை குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம். 100% 11 guarantee தான் ஃப்ரெண்ட்ஸ்.